சாமி சொல்லுங்க. கொஞ்சம் லேட் பண்ணாம சாமி பாதத்துல வச்சு கொடுங்களே. என்ன திருட்டு கல்யாணமா? இல்ல இல்ல காதல் கல்யாணம். காதல் கல்யாணம்னால திருட்டு கல்யாணம் தானப்பா? பிள்ளைங்க எல்லாம் இந்த கடத்துல எங்க பெத்தவளை மதிக்கிறா சொல்லு. சீக்கிரமா பூஜை பண்ணுங்க சாமி. வேஷம் பண்ணிடுறேன். அழாத ராணி, ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே வீட்டை விட்டு வந்த, அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்க? நீ உங்க அண்ணிய கூட்டிட்டு வா. சரி அக்கா. ராணி அழுதுட்டே இருக்கா, பயப்படுறா, நீங்க வந்து கொஞ்சம் தைரியம் சொல்லுங்களேன். என்ன ராணி இது, ஏன்டி அழுதுட்டு இருக்க? பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சங்கடப்படுறாங்கன்னு. ராணி தைரியமா இரு, எதையும் நினைச்சு சங்கடப்படாத. ராணி நீ வீட்டை விட்டு வந்ததுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லை, அழுதுகிட்டே இருக்க. பெத்தவங்களுக்கு தெரியாம இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ற பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். பட் அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இதோ உனக்கு விருப்பம் இல்லாம நாங்க கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு ஓபனா சொல்லிடு, உனக்கு விருப்பம் இல்லைனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். இந்த கல்யாணமே வேண்டாம். என்ன ஆகாஷ் திடீர்னு இப்படி சொல்ற? இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை பணையம் வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கே தெரியல, கத்தி மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னடா இப்படி சாதாரணமா கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்ற? பின் என்னங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பாத்திய ராணி, ஆகாஷ் எப்படி சங்கடப்படுறான்னு. கல்யாணங்கிறது சந்தோஷமான விஷயம், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. என்ன அண்ணி நீங்களே இப்படி பேசுறீங்க, என் மனதுல என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அண்ணன நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் எம்எல்ஏ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, அவரை நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு. எனக்கு புரியுது ராணி, எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமும் முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். தைரியமா இரு, அழாத, கண்ணை துடிச்சுக்கோ. வளர்ப்பு நான் தப்பு பண்ண மாட்டேனா, என்ன நம்புங்க அண்ணா. நீ தைரியமா சொல்லுமா, என் அண்ணனோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரியோ இல்ல இந்த குடும்பத்தோட கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரியோ நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு. அப்போ அது இவங்களுக்குலாம் உன் மேல நம்பிக்கை வருதான் பாப்போம். என் மனசுல அவன் இல்ல. இல்ல இல்லண்ணா, எனக்கு நீங்க தான் முக்கியம். ஹலோ. என்னப்பா செல்வம், நான் தான் ரங்கராஜன் பேசுறேன். மாப்பிள்ள வீட்டுக்காரங்களாம் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு வரலான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். என்னப்பா சொல்ற சார்? அது வந்து என்னப்பா வந்து போயின்னு தடுமாற, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு இல்ல சார், அது கொஞ்ச நேரத்துல நானே உங்களை திருப்பி கூப்பிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றியா? என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஒரு பத்து நிமிஷம் நானே திருப்பி கூப்பிடுறேன். சரிப்பா. மாலையை மாத்திக்குங்க. ஓம் சீர்வஷஸ்வ வாயுஷ்ய மாருத்யம் ஆவிதா சோபமானம் மகியதே தானியம் தனம் வசம் பகுத்திர லாபம் சதசம். என்ன
இப்படி பண்ணிட்டேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. செல்வம் இவ்வளவு தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா? நீ இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஆகாஷ் தம்பி தான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. ஆமாங்க, நான் தான் ஃபோன் பண்ணேன். என்னதான் நம்ம பண்றது அவசர கல்யாணமா இருந்தாலும் ராணியோட அப்பா அம்மா யாராவது ஒருத்தராது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவங்க அண்ணனை கூட அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம். அதான் எங்க அப்பா அம்மா கூட இன்ஃபார்ம் பண்ணாம முதல்ல ராணி வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். நல்ல வேலை, தம்பி ஃபோன் பண்ணும்போது பாக்கியம் வீட்டில் இல்லை, ராணியை தேடி எங்கேயோ போயிருக்கா. நான் அப்போ தான் எல்லா இடமும் தேடிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன், அப்போ தம்பியோட ஃபோன் வந்தது. ஆமாம், ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த சூழ்நிலையில் வேற வழி தெரியலப்பா. ராணி மேலே எந்த தப்பும் இல்லை மாமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆகாஷ்க்கு கூட இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. நேத்து உங்க மகன் கிட்ட நீங்களும் பேசி பாத்தீங்க, நானும் பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரங்கராஜன் சார் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களோட வந்து தட்ட மாத்திடுவாரு. அதுக்கப்புறம் ராணி ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்மளால அமைச்சு கொடுக்க முடியுமா? அதனால தான் மாமா நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் எடுத்த முடிவு தப்புனா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எல்லாம் எனக்கு புரியுதுமா, ஆனா இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை செல்வம் எப்படி தாங்கிக்குவான்னு நினைச்சாதான் எனக்கே பயமா இருக்கு. முடிவு எடுத்து வந்தாச்சு, எல்லாம் தலையெழுத்துப்படி தானே நடக்கும். நீ தாலி எடுத்து கட்டுப்பா. மாங்கலத்தை எடுத்துக்கோங்க, எல்லாரும் அக்ஷதை எடுத்துக்கோங்க. உங்க சம்மதம் இல்லாம இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லதான். நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தானே அவமானம். நீங்க எப்படி உங்க தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ண பார்த்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் அவ பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவ காலம் முழுக்க நல்லபடியா வாழணுங்கிறதுக்காகவும் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க.
செல்வம், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அர்ச்சனா, ராணி, நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம்னு தப்பாக நினச்சிக்காதப்பா. அந்த ஆகாஷ் ரொம்ப நல்ல பையன், நம்ம ராணியை நல்லபடியாக வச்சு குடும்பம் நடத்துவோம்ப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் நானே இங்கே வந்தேன். ராணி மனசுக்கு நல்லவன் நினைக்கிறவனோட சேர்ந்து வந்தால் தானப்பா அவள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நீயும் உன் மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணத்தை வந்து நடத்தி வைப்பா. செல்வம், இத்தனை நாளாக அவங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். அப்போ தான் அந்த ஆகாஷ் எப்படிப்பட்ட நல்லவன் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் டபுளிங் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பணம் வந்தாகணும், இல்லை 6-5 உன் வீடு பூந்து உன் பொண்ணை தூக்கிடுவேன். பணம் தானே, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். இல்லை, 1,00,000 கரெக்டாக இருக்கு, அவரை விடு. எனக்கு வர இருந்த ஆபத்திலிருந்து மட்டும் இல்லை, நம்ம ராணிக்கும் வர இருந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினவன்ப்பா அந்த ஆகாஷ். அவன் ராணியாக கல்யாணம் பண்ணிட்டா நல்லபடியாக வச்சு குடும்பம் நடத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. இன்னும் என்னப்பா யோசிக்கிற, வந்து அவங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பா. நான் எவ்வளவோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் இல்லை. உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க அந்த ஒரு விஷயம் தான் தடையாக இருக்கு. தயவு செஞ்சு அந்த விஷயத்தை இதோடு விட்டுருங்க ப்ளீஸ். சார், தயவு செஞ்சு இவன் மேலே இருக்க தப்பான எண்ணத்தை மாற்றிக்கங்க. ராணி, ஆகாஷ் ரெண்டு பேருமே நல்லா படிக்கிற பசங்க. காலேஜுக்கே அவங்க ரெண்டு பேரால் தான் பெருமை. அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தா பெரிய அளவில் சாதிப்பாங்க சார். ஆமாங்கண்ணா, நீங்க ராணிக்கு மட்டும் அண்ணா இல்ல, எங்க எல்லாருக்கும் அண்ணா மாதிரி. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நாம பேசினதை கேட்டு அவர் தடுக்கலையே, தடுக்காம தானே போறாரு. நாம அந்த கல்யாணத்தை நடத்திடலாமே. ஆமா சார், அவர் எதுவும் மறுப்பு சொல்லாம தானே போறாரு. பெரியவங்க நீங்க முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. ஆமா மாமா, நீங்களே முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. அவரை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். சரி, நடக்கட்டும், வாங்க பாப்பா. மாலை வாங்கி போட்டுக்கடா. சுவாமி, நீங்க ஆரம்பிங்க. சரி. ஓம்
சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானே நாமம சேவன ஹேதுனா கண்டே தந்தாமி சுபகே தஞ்சேவ சர்வாம் சதம் சதமானம் சதே சதா யத்புருஷம் சதேந்திரி.